சென்னை புறநகர் பகுதியான பூந்தமல்லி முத்தமிழ் நகர் சாலையில் உள்ள மின்கம்பத்தில் திடீரென மின் வயர்கள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெய்ஹரீஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெய்ஹரீஷ், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? அஸ்வினி வணக்கம். அஸ்வினி, பூந்தமல்லி மின்கம்பத்தில் உள்ள மின் வயர்கள் திடீரென பட்டாசுகள் வெடித்து பலத்த சத்தம் வெடித்து செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட முத்தமிழ் நகர் பிரதான சாலை உள்ள ஒரு மின்கம்பத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மின்கம்பத்தில் உள்ள வயர்கள் பட்டாசு போல் வெடித்து செய்தால் அக்கம் பக்கத்தினர் செய்வது அறியாமல் அலறி எடுத்து வெளியே ஓட்டம் பிடித்தனர். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து பட்டாசு தீப்பறி போல பறப்பது போல் தீயானது மலமலவென எரிந்து கொண்டிருந்தது. இதனை அடுத்து அருகே உள்ளவர்கள் மின்வாரத்துறைக்கு அருகு தகவல் தெரிவித்தனர். இதன் பின்னர் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட அந்த தீ விபத்தானது கட்டுக்கு கொண்டு வந்தப்பட்டது. இந்த போதிலும் மின்கம்பத்தில் இருந்த வயர்கள் தொடர்ந்து எரிந்து வந்தது. இதனை அங்கிருந்த பொதுமக்கள் மண்ணை கொண்டும் தீயை முற்றிலுமாக அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக பூந்தமல்லி இரண்டாவது வாரம் முழுவதுமாக மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குடியிருப்புக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த மின் விபத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மின் உயர் அழுத்தம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அர்ச்சினி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.